தமிழ் சினிமாவில் புன்னகை அரசி என்று அழைக்கப்பட்டவங்க தான் நடிகை கே ஆர் விஜயா. 1963 வெளியான கற்பகம் என்ற படத்து மூலமாக அறிமுகமான கே ஆர் விஜயா முதல் படத்திலேயே தன்னுடைய திறமையை காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்திற்கு பிறகு சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி என முன்னணி நடிகர்களுடன் ஜோடி சேரும் வாய்ப்பு அவருக்கு குறுகிய காலத்திலே கிடைச்சது. 3 தலைமுறைகளாக நடித்து வரும் கே ஆர் விஜயா தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகளிலும் பல படங்கள் நடிச்சிருக்காங்க. 60 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க கே ஆர் விஜயா. ஒரே வருடத்தில் 10 படங்கள் நடிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பிஸியாக இருந்திருக்காங்க. மேலும் அப்போதைய காலகட்ட நடிகைகளில் முதல்ல 1 கோடி சம்பளம் பெற்ற நடிகையாகவும் கே ஆர் விஜயா இருந்திருக்காங்க. 1961 பெரிய அளவில் ஒரு தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டாங்க. அதிலிருந்தே சொகுசு வாழ்க்கை, பங்களா என வசதியாக வாழ்ந்தாங்க கே ஆர் விஜயா. படப்பிடிப்பிற்கு வரும்போதே ஃப்ளைட்டில் தான் வருவாங்களாம். சொந்தமாக ஒரு தனி விமானம், 5 சொகுசு கப்பல்கள் வைத்திருந்த நடிகையாகவும் அந்த காலத்தில் இருந்தவங்க தான் கே ஆர் விஜயா என அவருடைய சகோதரியும் நடிகையுமான வத்சலா ஒரு பேடியில் சொல்லியிருக்காங்க. மேலும் இத்தனை சொத்துக்களையும் வசதியும் இழந்து கே ஆர் விஜயா சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்க என்றும், அவர் இறந்து விட்டார் என்றும் ஒரு சமயம் பல வதந்திகள் வந்தன. ஆனால் அது எல்லாமே பொய் என்று வெறும் வதந்தி தான் என்றும் கே ஆர் விஜயாவின் சகோதரி வத்சலா அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. சினிமா பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ பணம் காசு வரும். அதை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா அது எல்லாமே ஒரே காலகட்டத்தில் போகிறதுக்கு ஒரு மிக 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 முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது தான் நம்ம கே ஆர் விஜயா. அவங்க ஆரம்பத்தில் சேர்த்து வச்ச சொத்துக்கள் எல்லாமே அவங்க பசங்க எல்லாருமே அவங்ககிட்ட பறிமுதல் பண்ணியதாகும். அடுத்தடுத்து சினிமா வாய்ப்புகள் பெருசாக இல்லாதனால அவங்க சாப்பாடுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். சினிமா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வர ஹீரோயின்ஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் அப்படியே வந்து வாய்ப்புகள் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களோட இளமை வந்து உடம்பும் வந்து ஒத்துழைக்காதனால சொல்லலாம். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 ஜென்ரேஷனாக ஹீரோயினாக இருந்து 1500க்கும் மேற்பட்டு ஒரு படங்களை பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க அழகை வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க நீங்களே யோசிக்கலாம். எம்ஜிஆர், சிவாஜிக்கு மட்டும் இல்லாமல் ஜெமினி கணேசன், நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர்னு எல்லாருக்கூடியுமே வந்து ஒரு மிக முக்கியமான கேரக்டரில் நடித்து வேறு லெவலில் பணம் சம்பாரித்த கே ஆர் விஜயாவோட நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதை தாண்டி சினிமா துறையில் சாதிக்கணும் அப்படின்னா அது எல்லாருக்குமே வந்து கரெக்டாக வந்து அமையாது. ஏன்னா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு படங்களில் வந்து ஹிட்டு கொடுத்துட்டாருனா அவர் அப்படியே செட்டில் ஆகி நிறைய சம்பாரிச்சு போயிடும். அந்த ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து பண வாய்ப்புகளும் பட வாய்ப்புகளும் வரும்னு சொல்லலாம். அந்த விதத்தில் நிறைய பட வாய்ப்புகள் வந்து பணத்தை குவிச்ச கே ஆர் விஜயா, அதாவது ஷூட்டிங்க்கே ஃப்ளைட்டில் வந்த கே ஆர் விஜயாவுக்கு இப்படி ஒரு நிலைமையாக சொல்லி ரசிகர்கள் கொந்தளித்தாலுமே அவங்களுக்கு இது மாதிரி ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களோட பசங்க தான் சொல்லி சொல்லும்போது தான் ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இதே போல தான் மனோரமாக்கும் ஆச்சு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ரொம்ப கஷ்ட காலங்களாக வந்து பல நடிகர்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதே போல் ஏதாவது நடிகர்கள் ஆரம்பத்தில் ரொம்பவே வந்து வசதியாக வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு இறந்துருந்தாங்கன்னா அவங்கள பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.